Pegasus spyware. It's the world's most invasive spyware. இந்த பிகாசஸ் ஸ்பைவர் வாட்ஸ்அப் காலிங் மூலமா ஈஸியா எல்லாத்தோடையுமே வந்து டிரான்ஸ்மிட் ஆகி எல்லா போன்ஸையுமே ஹேக் பண்ணிடும். ஹலோ எவ்ரிபாடிஸ், வெல்கம் பேக் டு வைதிஸ் விஷ்ணு சேனல். டெய்லி ஷாப் 11 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணிருங்க, அவங்களும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டோம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய 11 இன்ஃபர்மேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு க்வெஸ்டன், ஏன் எதுக்கு? பொதுவாக 2018-2019 அந்த டைமில் வந்து லிங்க் யாருக்கும் வந்து ஷேர் பண்ணாதீங்க, ஏதோ லிங்க் வந்துச்சுனாலும் உள்ளே போய் எதையும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க, ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியாமல் இன்ஸ்டால் ஆயிரும், அந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்கள் ஃபோனை வந்து ஃபுல்லாக ஹேக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கதை கட்டி இருந்துச்சு. அது உண்மையாலுமே நடந்துச்சு, தட் இஸ் ட்ரூ. இப்போ அதெல்லாம் கூட கிடையாது. நீங்கள் நார்மலாக ட்ராவலிங்கில் இருக்கீங்க, இல்லை வெளியே இருக்கீங்க, உங்கள் ஃபோனில் வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் வாட்ஸ்அப் மிஸ்டு கால் போதுங்க. அந்த காலை நீங்கள் அட்டன் பண்ணணும்னு கூட தேவையில்லை, மிஸ்டு கால் போதும். இல்லை அந்த ஃபோனில் ஒரு நார்மல் கால் வந்துச்சுனாலோ, இல்லை நார்மல் ஜஸ்ட் மெசேஜ் வந்துச்சுனா கூட போதும், நீங்கள் அதை டச் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த வைரஸ் உங்களுடைய ஃபோன் ஃபுல்லாக ஆகி உங்கள் ஃபோனை ஃபுல்லாக ஹேக் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்றீங்க, என்ன பண்ணுறீங்க, தூங்குறீங்களா, முடிச்சிருக்கீங்களா, எந்த ஃபோன் பார்க்குறீங்கிற முழு ஹிஸ்ட்ரி அண்ட் டேட்டாஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த ஹேக்கருடைய சர்வருக்கு போயிடும். இதுதான் அந்த பிகாசஸ் ஸ்பைவர். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. என்னப்பா சொல்ற, இது உண்மையா? இதுதான் இந்த பிகாசஸ் ஸ்பைவர். இதோடைய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது இட் இஸ் அ இஸ்ரேல் பேஸ்டான ஒரு கம்பெனி, அவங்களுடைய அந்த ஒரு NSOங்கிற அந்த ஒரு குரூப் தான் இந்த ஸ்பைவர் கண்டுபிடிச்சிருக்காங்க, பிகாசஸ். இந்த பிகாசஸ் ஸ்பைவர்ங்கிறது புதுசா தம்பி அப்படின்னா, இது புதுசெல்லாம் கிடையாதுங்க. போன வருஷமே 2019லயே வந்து இந்த மாதிரியான ஒரு பிகாசஸ் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து பெரிய ஹெட்லைன்ஸ் ட்ரெண்டிங் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் 2021ல நான் வரேன் அப்படின்னு வந்து இதுவும் வந்து ட்ரெமண்டஸான ஒரு ட்ரெண்டிங் கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. இதே மாதிரி நான் ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, லிங்க் டச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அது மூலியமாக ஃபோனை ஹேக் பண்ணுறது, அந்த டெக்னிக் 2018ல கொண்டு வந்ததும் இந்த NSOங்கிற இந்த குரூப் தான். அந்த NSO குரூப் ஒரு ஃபோனை ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 2 ways வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வே என்னது, ஃபர்ஸ்ட் மெத்தடை பார்த்தோம் அப்படின்னா வந்து பேஸ் டிரான்சீவர் ஸ்டேஷன், அதாவது BTS சொல்லுவாங்க. இந்த BTS அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, டிரான்சீவருங்கிற நம்மளுடைய செல்லுலார் டவர் மாதிரி தான். செல்லுலார் டவரில் எப்படி வந்து ஒரு ஃபோனு இன்னொரு ஃபோனும் வந்து வந்து கனெக்டடாக இருந்துச்சுனா தான் நம்ம அடுத்த ஃபோன் பண்ணும்போது இந்த டவரோட லிங்க் ஆகி அந்த டவருக்கு போகும். இல்லை ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா, நம்ம ஷேரிட் வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த ஷேரிட்டில் வந்து ஒரு ஃபோன் இன்னொரு ஃபோன் வந்து வைஃபை மூலமாக அப்படி கனெக்ட் ஆகி லொக்கேஷன் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரியான டெக்னாலஜி தான் அவங்க யூஸ் பண்ணுற அந்த பேஸ் டிரான்சீவர் ஸ்டேஷன் அப்படிங்கிற அந்த BTSம். இட் இஸ் லைக் எ செல்லுலார் டவர் தான். அந்த ஒரு அவங்க வச்சிருக்கிற அந்த ஒரு டவருடைய ரேடியஸ் வித்தின் ரேடியஸ்க்குள்ளே எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அந்தந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை அவங்களால ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணி ஹேக் பண்ணிட முடியும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். செகண்ட் மெத்தட் தான் நமக்கு ரொம்பவுமே விசித்திரமாக இருக்கும். அதாவது எந்த வித, அதாவது அவங்க எந்த வித நெட்ஒர்க்கில் வரணும்னு இல்லை, சாதாரணமான நெட்ஒர்க்கில் இருந்தாலே போதும். அண்ட் அவங்க வந்து வைஃபை இல்லை ப்ளூடூத் இதோட வந்து எந்த வித அன்அஃபிஷியல் இல்லை அஃபிஷியலோட கனெக்ட் ஆகிருக்கிறதா, அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் போதும். வாட்ஸ்அப்பில் ஆண்ட்ராய்டுக்குனா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணால் போதும், இல்லை நார்மல் கால் பண்ணால் போதும், இல்லை அதே நான் ஆப்பிள் ஃபோனை அவங்க வந்து டார்கெட் பண்ணி முடிச்சு தள்ளணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்கன்னா ஐ மெசேஜஸ், அதில் ஜஸ்ட் ஒரு ப்ரிவ்யூ மெசேஜ் இருந்தால் போதும், அவங்களால அந்த ஃபோனை வந்து ஹேக் பண்ணிட முடியும். இதுதான் அவங்களுடைய செகண்ட் மெத்தட். இதுக்கு பேர் தான் வந்து நெட்ஒர்க் இன்ஜெக்ஷன். நெட்ஒர்க் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது எந்த வித ப்ரீயா டிஃபைன்டாக எந்த வித எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் வித்தவுட் அ 0 clicks, அவங்க எந்த வித கிளிக்குமே பண்ணலாம், அந்த ஃபோனை நம்ம அட்டன் பண்ணாமல் அட்டன் பண்ணல, அவங்க கொடுத்த லிங்க்கை நம்ம அப்லோட் பண்ணி ஏதோ வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் பண்ணாமா, கிடையாது. வித்தவுட் எந்த வித கிளிக்ஸுமே இல்லாமல் ஒரு 0 click வந்து நம்ம மொபைல் ஃபோன்ஸை ஃபுல்லாக ஹேக் பண்ணுற டெக்னிக் தான் வந்து நெட்ஒர்க் இன்ஜெக்ஷன். இந்த நெட்ஒர்க் இன்ஜெக்ஷனை தடுக்க முடியுமா அப்படின்ட்டு பலதரப்பட்ட ஹேக்கர்ஸ் இல்லை யார் மல்டி ஸ்பெஷாலிஸ்ட் மெம்பர்ஸ் டாக்டர்ஸ் யார்கிட்ட கேட்டீங்கனாலும் இந்த நெட்ஒர்க் இன்ஜெக்ஷனை வந்து தடுக்கிறதுக்கு நோ ஒன் கேன் டூ எல்ஸ், எந்த வித விஷயமே பண்ண முடியாது. இப்போ இந்த பிகாசஸ் ஸ்பைவர் அப்படிங்கிற பத்தின ஒரு ஓவரால் நாலேஜ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இது உள்ள வந்துச்சுன்னா நம்ம போனை என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்பதான் நம்மளால அந்த ஒரு ப்ரிகாஷனா இருக்க முடியும். அது ஒண்ணுமே பண்ணலாம், நாம எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படி என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எல்லாமே பண்ணும். என்ன விஷ்ணு சொல்ற, எல்லாமே பண்ணுவானா? எல்லாமே பண்ணுவோம் வித்தவுட், அதாவது நாம் அலோவ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மைக்ரோஃபோன் அதுவே ஃபுல்லாக அலோவ் கொடுத்துக்கும், நம்ம கேமரா அதுவே அலோவ் பண்ணிடும், நம்ம ஃபோன் புக் கான்டாக்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே அது ஷேர் பண்ணிடும், இன்க்ளூடிங் நம்ம கேலண்டரில் எந்த ஈவெண்ட் நம்ம எந்த நாளைக்கு போகணும் அப்படின்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கிற முத கொண்டு எல்லா டீட்டெயில்ஸ் பாஸ்வேர்ட்ஸ் முத கொண்டு வந்து
ஃபுல்லாகவே அவங்களுடைய அந்த கிளைண்ட் சிஸ்டம்க்கு போயிடும். அதாவது இது எப்படி அப்படின்னா, இப்போ அது ஃபோனில் ஜஸ்ட் ஒரு மிஸ்டிகல் கொடுக்குறாங்க, இது ஃபோன் ஓகே, இந்த ஃபோனில் இப்போ நம்ம ஸ்க்ரீன் அடிச்சிருச்சு, நம்மளும் அது எதுவுமே பண்ணல. இப்போ அந்த ஃபோனில் இந்த பிகாசஸ்ங்கிற ஸ்பைவேர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த ஸ்பைவேரில் வந்தது எல்லாமே எங்கே போகும் அப்படின்னா, அவங்களுடைய ஹேக்கருங்கிற அந்த ஒரு சிஸ்டமில் போகும். இப்படி சிஸ்டமில் போகிறது வந்து இன்க்ளூடிங் அவருடைய எண்ட் யூசரான நமக்கும் தெரியாது. இந்த ஃபோனை மேனுஃபேக்சர் பண்ணுறேன், இப்போ நான் வந்து சாம்சங் யூஸ் பண்ணுறேன், இப்போ நான் வந்து இல்லை ரெட்மி யூஸ் பண்ணுறேன், இல்லை ரியல்மி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வச்சிருந்தாலும், இந்த ஃபோனை தயாரிச்சு அந்த மேனுஃபேக்சர் கம்பெனி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய டெவலப்பர், அந்த டெவலப்பர்ஸுக்கு கூட இந்த ஃபோனில் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு லூப் ஹோல் ஒன்றுமே தெரியாது. இன்க்ளூடிங் இப்போ நம்ம பிளே ஸ்டோர்லலாம் நிறைய வந்து அப்ளிகேஷன் வச்சிருப்பாங்க, அதாவது வைரஸை வந்து நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்லாம் நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனால் கூட இந்த அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. அதுதான் பிகாசஸ் சாஃப்ட்வேர் அந்த ஸ்பைவேரோட இன்னொரு மிகப்பெரிய வந்து ஒரு என்ன சொல்லலாம், நமக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், அந்த பிகாசஸ் சாஃப்ட்வேரோடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கிற இந்த பிகாசஸ் சாஃப்ட்வேரை நாம் ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னா, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, நோ ஒன் எல்ஸ் கேன் டூ இட். பட் நம்மளால் முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபோனை வந்து அப் டு டேட் வச்சுக்கலாம். அப் டு டேட் வச்சுக்கிறது மூலிமா ஃபோனை வந்து அதோடைய செக்யூரிட்டி லெவலை கண்டிப்பாக ஒரு ஒரு அப்டேட்டேஷன்லேயும் வந்து ஒரு ஒரு செக்யூரிட்டி லெவலை அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மூலிமா நம்ம ஃபோனை வந்து ஃபுல்லி ப்ரொடெக்டடா வச்சுக்கலாம். அது போக வந்து ஃபோனை ஃபுல்லா வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கிற அப்ளிகேஷனை அப்டேட்டட்ல வச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த ஸ்பைவேர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அட்லாஸ்ட் நமக்கு இன்னொரு டவுட் வந்திருக்கும், இப்போ இந்த பிகாசஸ் ஸ்பைவேருங்கிற இப்படி ஒரு அட்வான்ஸ்டான இல்ல இப்படி ஒரு பயங்கரமான இருக்கிற இந்த ஒரு வைரஸ் இல்ல இந்த ஒரு ஸ்பைவேர் நம்மளையெல்லாம் தாக்குமா, நம்ம போனுக்கும் வருமா அப்படின்னா வந்து அப்சல்யூட்லி நோ. ஏன் அப்படின்னா வந்து இந்த ஸ்பைவேர் வந்து ஒரு அப்சல்யூட்லியாக வந்து ஒருத்தரை போய் தாக்குது இல்லை ஒரு ஃபோனுக்கு போகுது அப்படின்னா, அது கண்டிப்பாக வந்து ஒரு சோஷியல்லையே வந்து ஒரு வெல்பீங்டாக வந்து ஹை லெவலில் இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் இல்லை ஒரு பொலிட்டீஷியன் இல்லை ஒரு செலிபிரிட்டி அவங்கள மாதிரியான லாயர்ஸ் தான் போய் தாக்குது. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து தான் அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா வந்து இன்டெலிஜென்ஸுக்கு போகும். ஏன்னா வந்து யார் வந்து அந்த சைக்கோ கில்லராக இருக்கலாம், இல்லை வந்து எந்த ஒரு டெரரிசம் அட்டாக் நடக்குது, எந்த ஒரு ட்ரக் டீலிங் நடக்குது, இதை பற்றினது வந்து இன்ஃபர்மேஷன்ஸை யார் தரா அப்படிங்கிறது கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். அந்த க்ளூ மூலியமாக அவங்க அந்த ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிருவாங்க, அது வேற விஷயம். பட் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அந்த லூப் ஹோல் வேணும் இல்லைங்களா, அதுக்கு இந்த பிகாசஸ்ங்கிற ஸ்பைவேர் வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் கேஸ் இப்போ இதை நாமளே வாங்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம்னா கூட முடியாது, ஏன்னா அதோடைய பட்ஜெட் அவ்வளோ அதிகம். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, வெறும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மட்டுமே அவங்க கேட்கறது வந்து 5 lakhs இன் US dollars. US dollarsல் 5 லட்சம் ரூபாய், நம்ம இந்திய மதிப்பீட்டில் போடும்போது 3 crore 73 lakhs வருது. இப்படி ஒரு ஹை ரேஞ்சில் இருக்கிறவங்க நம்மளால் முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இன்ஸ்டலேஷன் ஃபீஸ்க்கே அதை தாண்டி இதை வந்து வாங்கி இதை கிளைண்ட் வச்சு இதுக்கு சர்வர் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு 56 crore rupees. இப்படி ஒரு ஹை பட்ஜெட்ல சங்கர் லெவலுக்கு அளவுக்கு இருக்கிற விஷயத்த நம்மளால முடியாது, சாதாரண மக்களால முடியாது. ஆனா ஒரு பிரைவேட் ஏஜென்சிஸ், ஒரு இன்டெலிஜென்ஸ் இல்ல வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டர், அவங்களால இதை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு இது மூலியமா நிறைய வேலைகள் நடக்க வேண்டியது இருக்கும், அதற்காக வந்து அவங்களால இதை பர்ச்சேஸ் பண்ண முடியும், நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அப்புறம் ஏன் பாஸ் இதை வந்து ஒரு பயங்கரமா வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து, அவங்க வந்து எந்த ஒரு பிரியர் இன்ஃபர்மேஷனுமே இல்லாம இந்தியாவில் ஒரு 10, யூஎஸ்ல ஒரு 20, ஜெர்மனில ஒரு 30 அப்படின்லாம் பண்ணது எதற்காக அப்படின்னா வந்து, இந்த ஸ்பைவேர் இது வந்து நடக்குது, ஏன்னா வாய்ப்பேச்சா சொல்றதை விட ஒரு எக்ஸ்பிளனேஷனா ஒரு பிராக்டிகல் டெமோவா கொடுத்தாங்க அப்படின்னா வந்து நம்ம மனசுல ஈஸியா பதிஞ்சிடும்ல. அதைத்தான் இந்த பிகாசஸ் ஸ்பைவேர் சாஃப்ட்வேரையும் வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய அந்த ப்ரூஃப் அவங்க காட்டுவாங்க, இதெல்லாம் அவங்களோட இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் அவங்க டேட்டாஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு காட்டும்போது அவங்களுக்கு இந்த கம்பெனி மேலே ஒரு நம்பிக்கை வரும்ல. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவங்க இந்த ஒரு மூவை வந்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இந்தியாவில் வந்து 10 mobile phones வந்து இந்த ஸ்பைவேர் பிகாசஸ் ஸ்பைவேர் வந்து ஹேக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது நம்மளை தாக்காது இல்லை ஜி? கண்டிப்பாக தாக்காது. ஏன்னா நாம் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, போயிட்டு இவர்கிட்ட போய் இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவா, இது மூலியமாக நான் வந்து 100 crore சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 100 crore rupees அளவுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்டே இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ நம்மளை வந்து தாக்குறது ரொம்பவுமே கம்மி. அதே நேரத்தில் இது வந்து ஒரு 100, 1000 அப்படிங்கிற அந்த ஒரு மொபைல் ஸ்கோன்ஸ் இல்லை, அதை தாண்டி அது கம்மியாக இருக்கிற மொபைல் ஃபோன்ஸை மட்டும்தான் அதனால் ஹேக் பண்ண முடியும். ரொம்ப அதிகமாக இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ் இது வந்து ஹேக் பண்ணவும் முடியாது. ஸோ ஒரு இந்த பிகாசஸ் ஸ்பைவேர் சாஃப்ட்வேரை பற்றின ஒரு ஃபுல்ஃபில்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, நீங்களும் அதை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹோப் ஃபார் டுமாரோ சக்ஸஸ், ஒர்க் ஃபார் டுடேஸ் பெஸ்ட்னு சொல்லிட்டு உங்கள் வந்து விடைபெறுகிறேன். ஐம் யோர்ஸ் விஷ்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். டாட்டா வாய்ஸ் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.